அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். அப்புறம் வந்து இந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து தலைமுடியை வந்து சரியாக பராமரிக்காதது தான். அதுக்காக நான் ஒரு வந்து எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை, நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்கிற ஒரு ஹேர் பேக் தான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படின்றத நீங்கள் வந்து வெறும் ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி ஹேர் பேக்குகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்கள் முடி நல்ல முறையில் வளர்கிறதுக்கு வந்து அது வந்து உதவியாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எளிமையான முறையில் வந்து நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம அதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம எடுத்துருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆளி விதை. இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது என் தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு குறைவான ஹேர் இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வந்து என்னுடைய தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் ஆளி விதை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து நம்ம அந்த 3 ஸ்பூன் ஆளி விதை கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோம்னாக்கா அது வந்து லைட்டாக ஜெல்லாக மாறுற பக்குவத்துக்கு வரும்போது நீங்கள் எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஜெல்லாக மாறிடுச்சுனாக்கா வடிகட்ட முடியாது. ஆகையினால அது வந்து நல்லா கொதிச்சு வரும்போது அதை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை வடிகட்டி அதை வச்சுருங்க. அதை வந்து நான் ஏற்கனவே அதை செஞ்சிட்டேன் நான். மற்றபடி ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். ஒரு 7-8 செம்பருத்தி இலை, கொஞ்சோண்டு கற்றாழை எடுத்திருக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. இந்த வெங்காயம் போடுறதுனால வந்து புது முடி வந்து வளர செய்யுது நமக்கு. அதனால் அந்த என்கிட்ட இல்லாததெல்லாம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த எல்லா பொருட்களையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதை அரைச்சி முடிச்சுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்றத வீடியோவில் காட்டுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டின பொருட்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் லேசாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ நான் வடிகட்டலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாமியார் செஞ்ச அந்த ஹேர் பேக் வந்து இந்த மாதிரி ஜெல் பேஸில் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து அவங்க இந்த மாதிரி நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டாங்க. ஸோ தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்க வைப்பாங்க எப்போவுமே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்ல ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே போதும், செம்ம ஷைனாக ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ நான் அந்த ஃபுட்டேஜை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். குளித்ததுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இந்த தலையை வந்து முடியை காமிக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. எனக்கும் சரி, என் மாமியாருக்கும் சரி, இஷ்டமே கிடையாது. ஏன்னா எங்கள் இஸ்லாத்துலேயே வந்து அது அனுமதியும் கிடையாது. நான் வந்து எதுக்கு காமிக்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆதாரபூர்வமாக காட்டணுன்றதுக்காக மட்டும்தான் காமிக்கிறேன். ஏன்னா இதை போட்டு அது அப்படி இருக்குதுன்றதுக்காக தான் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்காக தான். ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நீங்களே தொட்டு பார்த்தா அவ்வளோ பட்டு மாதிரி இருந்துச்சு ஹேர் வந்து. அந்த ஹேர் பேக் போட்டு வந்து குளித்ததுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு முடி தொடவே. ஸோ செம்மையான ஒரு ஹேர் பேக், வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் பேக். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல். பாய், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி.